ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பாலாஜி பேசுகிறேன். வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு H1B விசாவை பற்றி. H1B விசா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, H1B விசா வந்து ஒர்க்கர்ஸ் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வேறு நாட்டில் இருந்து அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு H1B விசா வந்து வழங்கப்படும். H1B விசா வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B விசா வச்சு நீங்கள் அங்கே வேலை செய்ய மட்டும்தான் முடியும். ஸோ வேலை இல்லாமல் நீங்கள் ஒரு 60 நாள் அங்கே ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சொந்த ஊருக்கும் சொந்த நாட்டுக்கும் நீங்கள் திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்றது வந்து H1B விசாவோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் லாக்டவுன் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னா, நம்ம ஊர்க்காரங்க இந்தியா, அதாவது இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி IT பீப்புள்ஸ் தான் வந்து இந்த H1B விசா வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ H1B விசாவை வச்சிருக்க அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க ஒரு 60 டேஸாக. ஸோ இதை வந்து அவங்க வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு, ஸோ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேலும் வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்க வேண்டாம். ஸோ H1B H4 அப்படின்னு சொல்றது வந்து டிபெண்டன்சி விசா H4. ஸோ அந்த விசாவை வந்துட்டு இப்போதைக்கு வந்து நம்ம வந்து பேன் பண்ணுறோம். ஸோ தகுதியின் அடிப்படையில் வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து H1B விசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் அறிக்கை விட்டுருக்காரு வெள்ளை மாளிகையில். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B விசாவும் H1 விசாவையும் வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, J1 விசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த விசா வந்து இனிமேல் வந்து அமெரிக்காவில் வந்து கொரோனாவுக்கு ஹெல்ப் பண்ணுற டாக்டர்ஸுக்கு மட்டும்தான் அந்த விசாவும் வந்து இனிமேல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதையெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஷன் வந்து வெள்ளை மாளிகையில் பேசி அவங்க வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், அங்கே வேலை செய்கிற இவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்துட்டு ரொம்ப ஸ்கில்டு பர்சன், அதாவது ரொம்ப டேலண்டடான பர்சன் வந்து இந்தியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் இந்த அவங்களுக்கு வந்து H1B விசா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அறிக்கை வந்திருக்கு. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.